அவித்யா பரே தத்துவே பரம் தத்துவங்கிறது அந்த உண்மையான தத்துவம் ஆத்ம தத்துவம் அது தெரியலேன்னு சொன்னால் இவ்வளவு சாஸ்திரம் படிக்கும் தெரியலேன்னு சொன்னால் சாஸ்திராதிபிஷ்டு நிஷ்டதா இவ்வளவு திரவம் பற்றி சாஸ்திரம் படிச்சது வேஸ்ட் ஒன்றும் அது பலன் கொடுக்கலே அப்படின்னா சரி தெரிஞ்சு கொடுத்தானுங்க விஜ்ஞாதேபி பரே தத்துவே தெரிகின்ற தத்துவ ஜானம் வந்து இப்போ சாஸ்திராதிபிஷ்டு நிஷ்டலா இப்போ நிஷ்டலம் தான் இப்போ தேவைப்படாது ஒரு இது சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல பத்தோஜி தீட்சிதருங்கிறவர் சித்தாந்த பகுதியின்னு ஒரு வியாக்கரண கிரந்தம் வைக்கணும் பாணினி சூத்திரத்துக்கு எல்லா பாணினியுடைய சூத்திரத்துக்கும் வரும்படிய அழகா ஒரு புத்தகம் சித்தாந்த கௌமுதி வையாகரண சித்தாந்த கௌமுதினு பேரு இந்த கௌமுதிய வந்து ஒசத்தியா சொல்றதுக்கு பெரியவாள்லாம் சுவாமி சொல்லுவான் சில பேர் என்ன ஆட்சேபிப்பானா பதஞ்சலி தான் பாணினி சூத்திரத்துக்கு மகாபாஷ்யம் எழுதியிருக்காரு அந்த பாதஞ்சல மகாபாஷ்யம் மகாபாஷ்யம் அவ்வளவு பேர் போனது அதை படிச்சு வியாக்கரணம் தெரிஞ்சுக்கலாமோ நான் இவரைக்கும் ஒரு புத்தகம் எழுதணும் இது எதுக்கு அப்படின்னு கேட்பேன் அதுக்கு இந்த கௌமுதியுடைய பெருமையை காண்பிக்கிறது இந்த சுலோகம் இதே மாதிரி கௌமுதி எரி கண்டஸ்தா விருதா பாஷ்ய பரிசுரம் கௌமுதி எரி அகண்டஸ்தா விருதா பாஷ்ய பரிசுரம் எப்படி தெரியுமா கௌமுதி வந்து நன்னா கண்டஸ்தமா இருக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா பாஷ்யத்துல பரிசிரமம் பண்ண வேண்டாம் தேவைப்படாது ஏன்னா அதுல உள்ள விஷயம் கூட இவங்க தெரிஞ்சாச்சுங்க இனிமேல் அவன் படி மகாபாஷ்யத்தை படிச்சு சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுல இருந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு அப்படின்னு அர்த்தமா சரி கௌமுதி இவனுக்கு தெரியாதுன்னு சொன்னால் விருதா பாஷ்ய பரிசிரமம் அவன் பரிசிரமம் பண்ணாலும் ஒண்ணும் வராதுங்க இது படிக்காம அவளை போய் படிக்கிறேன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாது புரிஞ்சுக்க முடியாது அப்ப ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வரும் கௌமுதியரி அகண்டஸ்தா விருதா பாஷ்ய பரிசிரம் கௌமுதியரி கண்டஸ்தா விருதா பாஷ்ய பரிசிரம் எப்படி இருந்தா அவரு ஆனா நம்ம எடுத்து அர்த்தத்தை எடுத்துக்கும் போது அப்படி எடுத்துக்கணும் அதான் கௌமுதியுடைய பெருமையை காண்பிக்கிறதுக்காக அப்படி வந்து இப்ப இங்க அதே மாதிரி வந்துருக்கு பாருங்க எல்லாம் படிச்சு தத்துவத்தை புரிஞ்சுக்கலேன்னு சொன்னா சாஸ்திரம் படித்தது நிஷ்பலம் தத்துவத்தை புரிஞ்சுட்டானே அப்ப மாத்திரம் சஃபலமாக அப்பவும் நிஷ்பலன்னு அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய சாஸ்திரத்தை படிக்க வேண்டியது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா கீதையில தான் சொல்லுவோம் ஆறு முன்னேறு யோகம் கர்ம காரணம் யோகாரூபத்திய தத்தைவ சம காரணம் அப்ப ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் தாண்டறதுக்கு நமக்கு சாதனமா இருக்கக்கூடியது கர்மானுஷ்டானம் கர்மானுஷ்டானம் தான் என்ன இவ்வளவு தூரம் மேலே ஏற்றி கொண்டு வந்தது ஆனா நான் அதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் அங்கே முடிய வேண்டியதுதான் வாசிக்கார உதாரணம் சொல்லுவார் இந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனோம் நதியை தாண்டி எப்படி போறது அதுக்கு சாதனம் தான் போட்டு போட்ல ஏறி அக்கறையை போய் சேர்ந்துட்டான் ஆனால் இந்த போட்டு தான் என்ன அக்கறைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இதை நான் விடவே மாட்டேன்னு அந்த இடத்த விட்டு நகராம இருந்தான்னா இந்த போய் என்ன பிரயோஜனம் இல்ல எங்க போகணுமோ அங்க போக முடியாது அதுக்கப்புறம் இந்த போட்டை இங்கேயே விட்டுட்டு இவன் போன மேல இந்த சாகனத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அங்கேயே இருந்துட வேண்டியதான் மேல போக முடியாது எந்த இடத்துக்கு போக அக்கறையில எந்த ஒரு இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு இவன் போய் சேரணுமானால் அந்த போட்டை விட்டுட்டு தான் போயாகணும் விடமாட்டேன்னு இருந்தா போக முடியாது அப்படிதானே அப்ப அந்த விதத்துல எந்த சாகனத்தினால எந்த ஒரு எவ்வளவு தூரம் அதுலேருந்து நமக்கு ஒரு உபகாரம் கிடைக்கணுமோ அது கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த சாதனத்தை விடமாட்டேன்னு சொன்னா அப்ப அங்கேயும் விட வேண்டியது அதுல போக முடியாது அந்த விதத்துல பாக்குறது சாஸ்திரங்கள்லாம் படிச்சு தத்துவஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிய தீர்மானம் பண்ணிக்கணும் நான் அது வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இதுலயே எவ்வளவு நாளாக மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தான்னா சாஸ்திரா தீபிப்பு நிஷ்டலா இதோட நினைவு தத்துவஜானத்துக்கு போக முடியாது அதனாலதான் நயமாத்மா பிரவச்சனேன லப்தா அண்ண மேகையா அண்ண பகுன ஆசிரியமேவ ஏஷ விருணுதே தீன லப்தா தத்தேஷ ஆத்மா விருணுதே தனிமான்னு கடோபம் சொல்லிக்கிறேன் அதாவது நிறைய பிரவச்சனம் பண்ணினத்தினாலேயோ நல்ல புத்திசாலித்தனம் மேகை இருக்கிறதுனாலயோ நிறைய படிக்கிறதுனாலயோ இந்த ஆத்மா கிடைச்சாரு இந்த ஆத்மா கிடைக்கணும்னா இவன் அந்த ஆத்மாவை வரிக்கணும்
அதாவது எல்லாத்தையும் விட்டு எனக்கு அதுதான் வேணும்னு தாத்பரியன்னு வேணும், இறங்கினாத்தான் அது கிடைக்கும்னு சொல்றது. அது கிடைக்கும்னா அது தானா உங்களுக்கு பிடிக்கும். இவன் தனியா இருந்தா அதை பிடிச்சி ஊற்றி கொண்டு வர மாட்டான். அப்படி இருக்கானா சரி, இவனுக்கு நாமளே நம்மளை காமிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லி காமிச்சு விடணும். அப்பீஷாத்மா குருனுக்கே தன்னைத்தான் தன்னுடைய சுரூபத்தை காமிச்சு கொடுக்கும். இப்ப அந்த விதத்துல ஆத்ம ஜானம் நம்மளுடைய லட்சியம்னு நினைச்சு நம்ம சாஸ்திரத்தை படிக்கணுமே தவிர, இந்த சாஸ்திரமானது இதை நான் படிச்சா நல்லா வியாக்கியானம் பண்ணும் அப்படிங்கிறது மனசுல வச்சிருந்து படிச்சா சொல்றோமோ இந்த கிரமமும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. சிரவணம்னு சொல்றது உங்களுக்கு வேதாந்தம் சாஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வாக்கியங்கள் எல்லாம் எடுத்துட்டு வாக்கியார்த்த விசாரம் பண்ணணும். அதே சிரவணம் வாக்கியார்த்த விசாரம் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரம் ஒதுக்கிவிட்டு வேண்டியது மனநம்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சு தீர்மானம் பண்ணப்பட்ட விஷயத்தை பத்தி மனநம். மனநம் பண்றதுக்கும் நம்ம கிட்ட பல யுக்திகள்லாம் அதுக்கு தேவைப்படும். அதுக்காக ரொம்ப யோஜனை பண்ணும் தர்க்கங்கள்லாம் தேவைப்படும். அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிதித்தியாகம். நிதித்தியாகனத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப விஷயம் குறைஞ்சது. குறைஞ்ச உடனே ஆத்மா ஒண்ணுதான் எடுக்கணும் தவிர அங்க சாஸ்திரம் இருக்காது, யுக்தி இருக்காது, நீங்க தர்க்கம் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே அங்க இல்லை. வெறும் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு என்னாச்சு, சிரவணத்துல எவ்வளவு தூரம் இவனுக்கு சாஸ்திரம் வேத வாக்கியத்தை எடுத்துட்டு இவன் வந்து விசாரிக்க வேண்டியிருந்தது. இந்த பிடிச்சல இருக்கு, அந்த பிடிச்சல இருக்குன்னு ரொம்ப தூரம் அவன் பார்க்கணும். இப்ப நிமிஷத்து கூட இவன் மனசுல வரணும், அப்பதான் இவன் சரியா விசாரம் பண்ண முடியும். ஒரு மூலையில மாத்திரம் பார்த்துட்டு இவனால விசாரம் பண்ண முடியாது. ஆனால் சிரவணத்தை விட்டுட்டு மனநத்துக்கு போகிறது இவன் வந்து அந்த வாக்கியத்தை விட்டு விடுறான், வேதாந்த வாக்கியத்தை விட்டு விடுறான். வெறும் யுக்திகள்னாலே அது சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத மாத்திரம் தீர்மானம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த யுக்திகளையும் விட்டு விடுறான், அந்த விஷயத்தை மாத்திரம் தன்னுடைய மனசுல நிறுத்திக்கிறான். இதுதான் நிதித்தியாசம். அப்ப என்னாச்சு, ஒரு ஒரு லெவல் மேல ஏறினதுக்கு அப்புறம் அந்த பழைய சாதனத்தை விட்டு கொடுத்துடுறோம். அந்த மாதிரிதான் இந்த சாஸ்திராத்தியம்ங்கிறது நமக்கு ஒரு சாதனமாக அமையணுமே தவிர கடைசியில லட்சியங்கிறது வெறும் அந்த பிரம்மாத்மன் தத்துவ தோஷா அப்படிங்கிறது இருக்கணும். அந்த விதத்துல நீ புரிஞ்சுக்கணும்னு குரு உபதேசம்.